வணக்கம், என் பெயர் தீபிகா. நான் கணினி பயன்பாடு என்ற துறையிலிருந்து வருகிறேன். நான் சிவகாமியின் சபதம் என்ற புத்தகத்தை விமர்சனம் செய்ய வந்துள்ளேன். சிவகாமியின் சபதம் கல்கி எழுதிய புகழ்பெற்ற தமிழ் புனிதமாகும். 12 வருடங்களாக கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளிவந்த இக்கதை பிறகு ஒரு புனிதமாக வெளியிடப்பட்டது. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அரசாண்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட இப்புனிதத்தின் முதலாம் நரசிம்ம பல்லவன் என்ற இளவரசன் முக்கிய இடம் வகிக்கின்றார். கல்கி சஞ்சிகைகளில் வெளிவந்த பரவலான கவனத்தை ஈர்த்த இந்நாவல் பரஞ்சோதி யாத்திரை, காஞ்சி முற்றுகை, பிஷோவின் காதல், சிந்தனை கனவு என 4 பாகங்களை கொண்டதாகும். இப்புனிதத்தின் கதையானது காஞ்சியில் ஏற்பட்ட போர் சூழலையும் அதன் தொடர்ச்சியாக சாளுக்கியா நாட்டின் தலைநகர வாதப்பியனின் மீது பல்லவர் போர் தடுத்த பற்றிய செய்திகளையும் உள்ளடக்கியதாகும். இக்கதையில் தலைவன் யார் என்பதை சுட்டிக்காட்டுவது இயலாத காரியமாகும். முதல் பகுதியில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனே நாயகனை போன்று தோன்றினும் பிற்பகுதியில் அவரது மகன் நரசிம்ம பல்லவர் கதையை ஆதிக்கம் செலுத்துகிறார். கதையில் பல்லவர் மற்றும் சாளுக்கியா நாட்டின் வரலாறு அழகாக எடுத்தியம்பட்டுள்ளது. காஞ்சி முற்றுகை. 7 மாதங்கள் கழிந்த பின்பு பரஞ்சோதியார் மகேந்திரவர்மனின் நன்மதிப்பை பெற்ற ஒரு சிறந்த படைத்தலைவனாக இருக்கிறார். சாளுக்கியார் உடன் போர் நெருங்கி வரும் இவ்வேளையில் பரஞ்சோதியார் நாடு திரும்பி காஞ்சியில் இளவரசர் நரசிம்மருடன் மிகவும் நட்புடன் இருந்தார். தன் காதலியை சந்திக்காமல் நரசிம்மர் படும் வேதனைக்கு பரஞ்சோதியாரின் நட்பு மருந்தாக இருந்தது. இவ்விக்கட்ட நிலையில் பல்லவ படையின் தலைமை ஒற்றனன் சத்ருகன் இடமிருந்து காஞ்சி மீது படையெடுக்க எத்தனித்தம் தூர்வந்தன் என்ற சிற்றரசன் மீது போர் தொடுக்கும்படி மகேந்திர பல்லவனின் அரசாணை வந்து சேர்ந்தது. சிவகாமியிடம் சோழ பாண்டிய நாடுகளில் நடனமாடும் பெரிய வாய்ப்பை ஒன்றை வாங்கி தருவதாக கூறிய நாகநந்தினி அவள் நன்மதிப்பை பெற்றான். போரை பற்றி எதுவும் அறியாத அயனரிடம் நடக்க இருக்கும் விபரீதத்தினை எடுத்துரைத்த நாகநந்தினி அவர்களை புத்த விஹாரம் ஒன்றில் தங்க வைத்தான். அங்கிருந்து தூர்விந்தன் மீது நரசிம்ம பல்லவர் படையெடுத்து செல்வதை கண்ட சிவகாமி அவர்களிடம் செல்ல நினைக்க அக்கணம் வஞ்சகம் எண்ணம் கொண்ட நாகநந்தினியால் உடைக்கப்பட்ட ஏரினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் சிக்கி கொண்டாள். இதை கண்ட நரசிம்மர் அவளையும் அயனரையும் பத்திரமாக மீட்டுகிறார். நன்றி.